தரவரணம் கபாலீஸ்வராய கபாலீஸ்வர கபாலீஸ்வர பரமேஸ்வராய கபாலீஸ்வர பரமேஸ்வர கபாலீஸ்வர பரமேஸ்வர கற்பகநாத கற்பகநாத காக்ஷிணீத கற்பகநாத காக்ஷிணீத கற்பகநாத காக்ஷிணீத காக்ஷிணீத நீத கழல் நிழலில் நான் இன்பம் அடைந்தேன் உன் கழல் நிழலில் கபாலீஸ்வரா பரமேஸ்வரா கற்பகநாதா காட்சி நீதா கழல் நிழலில் நான் இன்பம் அடைந்தேன் கண்பார் நீ என்னை ஆழ்வாயே கண்பார் நீ என்னை ஆழ்வாயே கபாலி கண்பார் கபாலி கபாலி கண்பாலி கபாலி கண்பாலி கபாலி கண்பாலி கபாலி கண்பாலி கபாலி கண்பாலி கபாலி கண்பாலி கபாலி கண்டதும் அன்பர்கள் கூட்டமும் கூட்டமும் பொங்கி வழிந்திட மகிழ்ந்திட காபாடி உனை கண்டதும் அன்பர்கள் கூட்டமும் பொங்கி வழிந்திட மகிழ்ந்திட காபாடி கண்பாடி பரமரைய
கண்பாவலி கண்பாலி காவலி கண்பாலி உனை கண்டது மன்பர்கள் கூட்டமும் பொங்கி வழிந்திட மகிழ்ந்திட காவலி கண்பாலி அறுபத்தி மூவரும் அன்பு செல்லித்திட அருமறையோர்களும் தினமும் தொழுதிட அறுபத்தி மூவரும் அன்பு செல்லித்திட அருமறையோர்களும் தினமும் தொழுதிட மறை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் அருளால் பங்குனி மாத பிரம்மோத்சவத்தில் அறுபத்தி மூவர் உற்சவம்னே இதுக்கு பேர். அதில் விடையாத்தியில் நம்ம எல்லாரும் அவர் கிருப்பையால் கூடியிருக்கோம். எந்த ஒரு சத் சங்கமுமே அது வந்து எதிர்ச்சியாக கிடச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர எதிர்ச்சியாக கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் சத் சங்கம் எதிர்ச்சியாக கிடைக்கவே கிடைக்காது. அது அவன் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணினா தான் கிடைக்கும். சொல்கிறதுக்கும் கிடைக்கும், கேட்குறதுக்கும் கிடைக்கும், பாடுறதுக்கும் கிடைக்கும். அப்போது முதல் தேங்க்ஸ் அடி என்னுடைய குரு சிஷி அண்ணா சொல்லுவார். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் குறப்பட்டுட்டே இருப்போம், அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அது சரியில்லை, நாளைக்கு என்ன ஆகுமோ, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு. ஆனால் நமக்கு கடியில் இருக்கிறவாளை பார்த்தா தான் இப்படி தெருவில் போய் ஏழை பிச்சைக்காரன் இப்படி அம்மா அப்படின்னு பிச்சை எடுக்கும்போது பார்த்தா 5 விரலும் அழுகி சொட்டும்பொழுது தான் நமக்கு தோணும் நம்மளை எப்படி வச்சிருக்கார் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள். நம்ம எதுக்கு குறப்பட்டுக்கணும், நம்ம எல்லாம் எப்படி சில்லு சில்லுன்னு சந்தோஷமாக ஜே ஜேன்னு இருக்க வேண்டிய அப்பேற்பட்ட கருணை நமக்கு பண்ணியிருக்காரே, முதல் தேங்க்ஸ் நம்ம லைஃபுக்கே கற்பகாம்பாளுக்கும் கபாலீஸ்வரருக்கும் சொல்லணும். நம்ம லைஃபுக்கே இப்படி அவரை தெரிய வச்சிருக்காரே, தெரிய பண்ணியிருக்கார். கபாலிங்கிற வார்த்தையே காதில் விழாத எத்தனை பேர் இருக்கா. கற்பகாம்பாள்னே தெரியாமல் மயிலாப்பூர்லேயே இருந்துட்டு, மயிலையிலே இருந்துட்டு
திருவல்லி கேணியிலேயே இருப்பா, ஃபாரின்லேருந்து எங்கேயோ பார்த்தசாரதி பெருமாளை பார்க்கறதுக்கு வருவா, திருவல்லி கேணியில் இருப்பா, பார்த்தசாரதி பெருமாளை பார்க்க மாட்டான். மதுரையிலேருந்து ஃபாரின்லேருந்து தேடின்னு வருவா, மதுரையில் இருப்பா, மீனாட்சியை பார்க்க மாட்டான். அந்த மாதிரி மயிலாப்பூரில் இருப்பா, கற்பகாம்பாவை பார்த்துருக்க மாட்டான். இங்கே இருக்கிற அத்தனை கடைகளும் தெரியும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் அந்த கோஷ்டியில் சேர்க்காம அவளுடைய கழல் நிழலில் நம்மளை வச்சிருக்காளேங்கிற முதல் தேங்க்ஸ் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருக்கு சொல்லி நம்ம இன்றைய தினம் கபாலி கண்பார்னி என்கின்ற ஹரிகதையை ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கே பக்திங்கிறதுக்கு டெஃபினேஷன்ஸ் என்ன சொல்லுவார், பக்தினா என்னென்னமோ ஒரு ஒரு டெஃபினேஷன் அவாவா சொல்கிறா. பக்தினா ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். என்ன இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கியே, தேங்க்ஸ். குறப்படாமல் இருக்க தெரியறது தான் பக்தி. உண்மையில் பக்திக்கு டெஃபினிஷன் குறப்படாமல் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இருக்க தெரியறது தான் பக்தி. என்ன இப்படி ஒரு சந்தோஷமாக வச்சுருக்கியப்பா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் கிவிங் தான் பக்தியா, கருணையை நினச்சி பார்க்கறது. அதனால் அந்த கருணை கடலால் நம்ம இன்றைய தினம் சத்சங்கம்னு சேர்ந்துருக்கோம். அந்த பொதுவாக உலகெங்கும் சிவபக்தர்கள் உண்டு. கபாலீஸ்வரருக்கு நுக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டில் கபாலீஸ்வரர் பக்தாள் உண்டு. மயிலாப்பூர்லேருந்து எல்லாம் கபாலீஸ்வரர் எக்ஸ்போர்ட் பண்ணவா தான், உலகெங்கும் இருக்கிறவா. எல்லாம் பெரிய பெரிய சிஇஓவாக இருப்பா, பெரிய பெரிய மேனேஜர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் இங்கேருந்து அமைச்சவா தான். அந்தந்த உலகெங்கும் சிவபக்தர்கள் இருந்த போதிலும் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்றா, எந்நாட்டவர்க்கும் இறைவன் தான் இருந்தாலும் தென்னாடுடைய சிவனே போற்றி. தமிழ்நாடுனா அது தனியா சிவபக்தாள் சிவபக்தாள் சிவபக்தி. எங்க பார்த்தாலும் கோவில் கோவில் கோவில், சிவன் கோவில், பெரிய பெரிய கோவில். பெரிய கோவில்னே தஞ்சாவூர் கோவிலுக்கு பேரு. அதை தவிர எல்லா கோவிலுமே பெரிய பெரிய கோவில் தான். எல்லா ராஜாக்களும் ராணிகளும் அப்படி கட்டி செதுக்கி இழைச்சி தனக்குனே ஒன்று வச்சுக்காம அத்தனையும் சிவன் சொத்து, அத்தனையும் அம்பாள் சொத்துன்னு, தன் உயிர் உள்பட அம்பாள் சொத்து சிவன் சொத்துன்னு கொடுத்தவர்கள் தான் அத்தனை பேரும். அதனால் இந்த 63 உற்சவத்தில் போன வருஷம் சில நாயன்மார்களுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். 63 உற்சவன்னே பேர் இதுக்கு. இங்கே தான் எல்லா கோவில்கள்லேயும் 63 இருக்கான்னு இருந்த போதிலும் இங்கே தான் 63 பிரதானமாக பிரதிஷ்ட உள்பட கல்லுலேயும் 63 உண்டு, மூர்த்திகள்லேயும் 63 உண்டு. உற்சவமே 63 உற்சவம் தான் பேர். கபாலீஸ்வரர் தான் அந்த நாயன்மார்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். பக்தியில் தான் உண்மையிலேயே ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்கவே மாட்டா. சனாதன தர்மத்தில் தான் ஜாதி மதம்லாம். 63 நாயன்மார்களையும் பாருங்கோ, பிராமணால் உண்டு, அப்ராமணால் உண்டு, பெண்கள் உண்டு, புருஷால் உண்டு, வேளாளர் உண்டு, ராஜாவும் உண்டு, ஆண்டியும் உண்டு, அரசனும் உண்டு, அப்பரும் உண்டு, அப்பர் வேளாளர், ஞானசம்பந்தர் பிராமணர், மாணிக்க ஒத்தொத்தர் வய மர்ச்சண்ட்டும் உண்டு, வேளாளர்களும் உண்டு, வைசியனும் உண்டு, க்ஷத்ரியனும் உண்டு. எல்லாருமே சமங்கிறத காண்பிக்கிறது பக்தி மார்க்கத்தில் தான். 63 நாயன்மார்களையும் சேர்த்து தானே நிறுத்தி வச்சிருக்கா. இன்னும் பார்க்க போனால் காரைக்காலம்மையார் உக்காண்டிருப்பா, மற்றவாழ்லாம் நிற்பா. ஸ்திரீ தர்மம், ஸ்திரீ உரிமை, பெண் உரிமைலாம் எங்கள் கோவிலுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். பாரத தர்மம், பாரத தேசம் எப்படி கொண்டாடி இருக்கு எல்லாரையும், ஜாதி மதமே கிடையாது. தமிழ் கலாச்சாரம் இது, உண்மையில் தமிழ் கலாச்சாரம், சனாதன கலாச்சாரம். அதில் தான் சனாதனத்தில் தான் 63 நாயன்மார்களும் பிராமணர் அப்ராமணன்கிற பேதம் இல்லாமல் ஆழ்வார்களும் அப்படி தான். தொண்டரடி பொடி ஆழ்வார் பிராமணர், நம்ம ஆழ்வார் எந்த ஜாதி, மதுரகவி ஆழ்வார், சரி திருப்பாண ஆழ்வார் எந்த ஜாதி, பாணர். எல்லா ஆழ்வார்களையும் நம் எல்லாரும் கொண்டாடுவார். அதனால பிராமணன் அப்ராமணன் அவன் இவன் இவன் எவன் எதுவுமே ரெண்டே ஜாதி தான், பக்தர்கள் அபக்தர்கள் அவ்வளோதான், ரெண்டே பிரிவின கிளாசிஃபிகேஷன். அதுதான் பார்ப்பார் பக்தர்கள் அபக்தர்கள்ங்கிற கிளாசிஃபிகேஷன் கூட நமக்கு தானே தவிர ஈஸ்வரனுக்கு கிடையாது. கடவுள் உண்டு உண்டுன்னு சொல்கிறவனுக்கும் குறிப்பாக உண்டு, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறவனும் கடவுள் இல்லை. கடவுள் நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாதே அப்படின்னு சொன்ன அந்த சண்டாமர்க்கர்களுக்கும் வைகுண்டமா இல்லையே, நான் சொல்லாதேன்னு தானே சொன்னேன் அப்படின்னா, நாராயணா சொல்லாதே, நாராயணான்னு சொல்லாதே அப்படின்னு தானே சொன்னேன். சொல்லாதே கட் பண்ணி நாராயணா மட்டும் எடுத்துட்டாரா அந்த நாராயணன் வைகுண்டம் கிடச்சிருத்தோம். அப்படி ஒரு பரந்த மனப்பான். நம்ம யாரையுமே நீ மதத்தில் சேரலையா உனக்கு நரகம் கிடைக்கும் சொல்ல மாட்டோம், நீ எங்களோட சேரு சொல்ல மாட்டோம், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்ல, அதனாலேயே கீழே போகிறோமோன்னு சில சமயம் தோன்றுறது.
சில சமயம் சொல்லணுமோ, ஏன்னா யாருமே பேக் பண்ணி எடுத்துன்னு போகும்போது யாருமே 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஊருக்கு பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறதில்ல. எல்லா மற்ற மதத்தினர்களெல்லாம் அந்த புஸ்தகத்தை, ரிலீஜியஸ் புஸ்தகத்தை எடுத்துன்னு போவோம். அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்து யார் யாருக்கு எது எது புஸ்தகமோ பகவத்கீதை பேக் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இல்லாத போனால் ஏதோ ஒரு விஷ்ணு புராணம், இல்லை யாருக்கு எந்த ஸ்தோத்திரம் பிடிக்குமோ தேசிக ஸ்தோத்திரம், இல்லை சிவனுடைய பாடல்கள், பாரதியார் கவிதைகள், ஏதாவது ஒரு புக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஊருக்கு போகிறதா இருந்தால் இனிமேலேருந்து. அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கை அதில் ஒரு புக்கில் இருக்குது, அது மேலே சத்தியம் பண்ணுவா, அது மேலே தான் எல்லாமே. சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னா பகவத்கீதை மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி திருவிளையாள் புராணத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன். அந்த மாதிரி 63 நாயன்மார்கள் சரித்திரத்தையும் பார்த்தா, இது எதுக்காக இந்த பீடிக்கை, எந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு கேட்டால், உயிரையும் சரி, தன் சொத்தையும் சரி, தன் சம்பாதித்த அத்தனையும் சரி, எல்லாம் கபாலீஸ்வரருக்கு, எல்லாம் கற்பகாம்பாளுக்கு, எல்லாம் ஈஸ்வரனுக்கு அம்பாளுக்குன்னே எழுதி வச்ச எல்லா நாயன்மார்கள் சரித்திரமும் ஒரு பிரின்சிபிள் இருக்கும். ஒரு பிரின்சிபிள்டு பர்சனுக்கு ஈஸ்வரன் கிடைப்பான். அந்த பிரின்சிபிள்டு பர்சனுக்கு ஈஸ்வரன் ஒரு குறையும் வைக்க மாட்டான். பரீட்சை உண்டு, பரீட்சை படித்தா பரீட்சைங்கிறது ஒன்று, படிக்கவே இல்லைங்கிறவனுக்கு கவலையே இல்லை, பரீட்சை எழுத வேண்டாம், படித்தா பரீட்சை உண்டு. அந்த மாதிரி இந்த 63 நாயன்மார்களில் திருவள்ளர் மயிலையின் ஈஸ்வரன் புறப்பாடாட்டம், ஈஸ்வரனுடைய புறப்பாடும் அந்த ஸ்ருதிக்கு சேர்த்துப்போம். அவர் கதை கேட்கறதுக்கு வந்துட்டார் இன்னைக்கு, தானே அவர் 63 தாங்க கதையை சொன்னோன்னா கூட வருவானான்னு தெரியல. 63 நாயன்மார்கள்ன உடனே அவர் ஓடி வந்துட்டார். தன்னை விட தன் பக்தர்கள் கதையை கேட்கறதுல விருப்பம் உடையவர். கபாலி கண் பார் நீ அப்படின்ன உடனே, ஏன் நான் பார்த்தேன்டா, இல்லை பார்த்துட்டே இருக்கேன், நீ தான் பார்க்க மாட்டேங்கிறேன்னு அங்கேருந்து வர்ற கபால் ஈஸ்வரர். திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம்ங்கிற பெரிய புராணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்த போதிலும் 63 நாயன்மார்னு சொல்லுவோமே தவிர அவர்கள் கதையெல்லாம் நமக்கு, ஒவ்வொரு கதையும் சில சமயம் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கும், மறந்து போகும், மறுபடியும் நினச்சி பார்க்க வேண்டிய கதைகள் இந்த ஒவ்வொரு கதைகளும். அதனால் இன்றைய தினம் முதல் கதை கழசிங்க நாயனார் கதையும் செருத்துணை நாயனார் கதையும் எடுத்துக்கலாம்னு. அதில் பல்லவ ராஜானுடைய பல்லவ நாட்டு மன்னன் கழசிங்க நாயனார் அப்படிங்கிறவருடைய கதை முதல்ல. இவர் 55வது நாயனாரா, இந்த 63 நாயனாரில் ஒவ்வொருத்தர் நம்பர் உண்டு இல்லையா லிஸ்ட் படி. பல்லவ நாட்டு மன்னனா, அரசர்கள் எல்லாருமே பக்தர்கள் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்குனே 63 நாயன்மார்களில் பார்த்தானா, சோழ நாட்டு ராஜாக்கள்லாம் சிவபக்தர்கள், பாண்டிய நாட்டு ராஜாக்கள்லாம் சிவபக்தர்கள், சேர நாடு, பல்லவ நாடு. இதில் இந்த பல்லவ நாட்டு ராஜா செருத்துணை நாயனாரோட சேர்ந்து கழசிங்க நாயனாரோட சரித்திரம் வருது. இந்த ராஜா ஒவ்வொரு தினமும் ஆலய கைங்கரியம் பண்ணலாம்னு இப்படி இப்போ கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண, கீழே குப்பை இருக்கா, குப்பை எடுத்து அள்ளலாம், ஒரே தூசியாக இருக்கா, பெருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்தனுக்கு துடிக்கணுமா. அப்போ இருக்கு அப்படி தானே, வயதான போதிலும் உழவார பணி. ஒருத்தர் கேட்டார், இப்போ என்ன இன்ன வயசில் போய் நீங்கள் முழங்கால் வரைக்கும் துண்டை கட்டின்ட்டு, தூசியோட முழங்கால் வரைக்கும் துண்டை கட்டின்னு எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறேன், பக்தால் காலில் கல் குத்தக்கூடாது, பக்தாளுடைய பாதத்தில் கல் குத்தக்கூடாது, அது ஈஸ்வரனுக்கு குத்துற மாதிரி ஆயிடும். அதனால் வெளியில் இருக்கிற அங்கே செடி கொடி எல்லாத்தையும் செத்தி எல்லாம் உழவார பணி பண்ணிட்டு இருந்தாராம். அங்கே போய் அந்த மாதிரி இந்த பல்லவ நாட்டு ராஜா ஆலய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஆலய கைங்கரியம் என்னென்னா, இந்த அம்பரீஷ் சக்கரவர்த்தி மாதிரி பெருக்குவார், தொடைப்பார், என்னென்ன கைங்கரியெல்லாம் பண்ணுவார், பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த ஒரு நாளைக்கு திருவாரூர் வந்தார். திருவாரூர் வந்து படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குணத்து வந்தார், படிமிசை நிகழ்ந்த
குலத்து வந்தாயாயாயாயாம். கடிமதில் மூன்றும் செற்ற கங்கை வாசடையாசையாய அடிமலர் அன்றி வேறு ஒன்று அடிமலர் அன்றி வேறு ஒன்று அறிவினில் குறிய நீர்மை கொடி நெடுதானே மன்னர் கோக்கழச்சிங்கர் என்பார் கழச்சிங்கர் என்பார் கழச்சிங்கர் என்பார் படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் பல்லவர் குலத்து வந்தார் கடிமதில் மூன்றும் மூன்றும் செற்ற கங்கை வாடையா செய்ய அடிமலர் அன்றி அடிமலர் அன்றி வேறொன்று அறிவினில் குறியா நீர்மை கொடி நெடுந்தானே மன்னர் ஓ கழச்சிங்கர் என்பார் கழச்சிங்கர் என்பார் கழச்சிங்கர் என்பார் சிங்கன் விடையார் திருமூன்றில் விழுந்த திருப்பழித்தாமம் அங்கண் எடுத்து மோந்த அதற்கு அரசன் உரிமை பெருந்தேவி பெருந்த தேவி பெருந்தேவி அரசன் உரிமை பெருந்தேவி அங்கண் எடுத்து மோந்த அதற்கு அரசன் உரிமை பெருந்தேவி துங்கமணி மூக்கு அறிந்த சிறு துணையார் தூய கழல் கழலிதை எங்கும் நிகழ்ந்த எங்கும் நிகழ்ந்த புகழ் துணையார் உரிமை அடிமை அடித்து திருத்தொண்டர் புராணத்தில் வர வரிகள் இது. இரண்டாம் காண்டம் கடல் சூழ்ந்த சர்க்கம் அப்படின்னு பேர். அதில் தான் இந்த சரித்திரம் வருது. ராஜாவும் ராணியும் இப்போ சொன்னோமே கழற்சிங்கர் நாயனார். கழன்னா என்ன? காலு. சிங்கம்னா என்ன? சிங்கம். கழற் காலு வந்து லயன் சிங்கம் மாதிரி இருக்குமோ அந்த கால் சிங்கம் மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு போர் புரிவார், அப்படி ஒரு வீரர். எல்லாருமே வீரர்கள். நாயன்மார்னா அப்படியே வீக்காக ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறவா நினச்சிக்க வேண்டாம். எல்லாருமே ராஜாக்கள்னா பல ராஜாக்கள் எல்லாருமே வீரர்கள், பல யுத்தங்கள் ஜெயித்தவர்கள் இந்த நாயன்மார்களில். அப்படி திருவாரூருக்கு வந்தான் இந்த பல்லவ நாட்டு ராஜாவும் ராணியும். அந்த ஆரூருக்கு வந்ததும் சுந்தரருக்கு ரொம்ப பிடிச்ச திருவாரூர். திருவாரூருக்கு வந்ததும் இப்படி ராஜா இங்கே என்னென்ன பண்ணணும், இந்த தூணெல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது திருப்பணி பண்ணணுமா, ஏதாவது கட்டணுமா, ஏன்னா அவள்லாம் கோவிலை கட்டி கட்டி என்னென்ன திருப்பணி பண்ணணும், என்னென்ன திருப்பணி பண்ணணும், என்னென்ன சுரண்டணும்னு பார்க்க மாட்டாள், என்னென்ன இப்போ திருப்பணி பண்ணணும், என்னென்ன திருப்பணி பண்ணணும் தான் அவளுடைய நோக்கமே இருக்கும். கோவிலுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்,
ஈஸ்வரனுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் அந்த பக்கம் போயிட்டார். இந்த ராணி ஒரு மண்டபத்துக்கு வந்தா, அது மலர் மண்டபம். அந்த மலர் மண்டபத்தில் பூங்குடலையில் மல்லிப்பூ, முல்லைப்பூ, தாமரைப்பூ, நிறையா பூ, எல்லாம் பூ பூ, புஷ்பம் புஷ்பம் புஷ்பமாக அத்தனை பூங்குடலையில் எல்லாம் பண்ணிட்டுருக்கா. பார்த்ததும் ராணிக்கு கம்முன்னு வாசனை அடிக்கிறதா. ஸ்திரீ ஸ்வபாவம், ஸ்திரீகளுக்குனாலே பூ ரொம்ப பிடிக்கும். அடாடா, இந்த ரோஜாவா, பன்னீர் ரோஸா, ரொம்ப நல்லா இருக்குமே வாசனை அப்படின்னு உடனே அந்த, இது வந்து கனகாம்பரமா, இது ஜாதியா, அப்படி போகும் இல்லையா. இந்த ராணி உடனே அந்த மலர் மண்டபத்துலேருந்து ஒரு மலர் கீழே விழுந்திருக்கு, அந்த புஷ்பத்தை இப்படி எடுத்து உடனே, அப்பா என்ன வாசனை அப்படின்னு மோந்து பார்த்தாலும், மோந்து பார்த்ததுமே புஷ்பமாக இருக்கட்டும், அந்த கோவிலாக இருக்கட்டும், கோவிலுடைய ஈஸ்வரனுடைய சொத்து, அது கழுத்தில் போட்டுருக்க மாங்காய் மாலையாக இருக்கட்டும், வெளியில் நந்தவனத்தில் முளைச்சிருந்த மாங்காவாக இருக்கட்டும், இல்லை மாங் கனியாக இருக்கட்டும், இல்லை வெறும் இலையாக இருக்கட்டும், புஷ்பமாக இருக்கட்டும், சிவன் சொத்துனா சிவன் சொத்து தான். மலர், அந்த மலர் சிவனுக்கு போக வேண்டிய மலர், கபாலீஸ்வரருக்கு போக வேண்டிய மலர். அது மூந்துட்டால் அது வந்து ஆக்ரான தோஷம் நமக்கு போயிடுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய இந்திரியத்துக்கு உட்பட்டு ஆயிடுத்து. நம்ம மூந்து பார்த்துட்டோன்னா பொதுவாக நேவேத்தியமே எப்படி எடுத்துன்னு போவா, பெருமாள் கோவிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், எல்லா கோவில்லையுமே பார்த்துருப்போம். நம்மெல்லாம் கோவிடு போது மூக்கில் ஒன்று கட்டின்ட்டோமே, அந்த மாதிரி எப்போவுமே நேவேத்தியம் போது மூக்கில் கட்டிண்டு அவள் வந்து அந்த புளியோதரையோ இல்லை அக்கார வடிசலோ, ஆஹா என்ன நெய் வாசனை அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டான்னா இவன் சாப்பிட்டதான் ஆகிடும். அதனால் மூக்கை கட்டிண்டே தான் நேவேத்தியம் எடுத்துன்னு போவாள். அதெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் என்ன ரொம்ப எக்ஸாஜரேஷனாக இருக்கோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. கல்யாணம் அந்த புதுசில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்னது, ஒரு மூக்கில் அந்த வாசனை பட்டு இந்த மலரை எடுத்துட்டா. உடனே என்ன ஆயிடுதுன்னா, அங்கே ஒரு நாயனார் இருந்தார், செருத்துணை நாயனாருங்கிற ஒரு அடியார். என்ன பண்ணார், டக்குன்னு மூக்கை வெட்டிவிட்டார், ராணியோட மூக்கை. ராணி மூக்கை வெட்டிட்டார்ன உடனே அலர்றா ராணி, ஹானு ஓன்னு இந்த சூர்பனகையா என்ன மூக்கை வெட்டுறதுக்கு. இந்த ராணி, அந்த ராஜா அங்கே தான் இருக்கார், அங்கேருந்து வந்தார், என்னம்மா என்னம்மான்னு பதறி அடிச்சுன்னு வந்தார். இவர் அந்த நாட்டு ராஜா, இந்த அடியார் ஒன்றுமே கிடையாது, காலை நான் காசு கையில் கிடையாது, மூக்கை வெட்டிவிட்டு கையில் வச்சுட்டு இருக்கார். அதுவால் நான் ஒன்றும் வெட்டலை அப்படின்னு சொல்கிறவர் இல்லை, ஆமாம் வெட்டினேன் அப்படின்னு கையை காட்டுறார் அருவாளை வச்சுண்டு. உடனே ராஜா, நீர் பண்ணது ரொம்ப தப்பு, மாபெரும் தப்பு அப்படின்னார் அந்த பல்லவ நாட்டு ராஜா. எல்லா ஜனங்களும் அப்படியே விக்கிச்சு போய் கிடக்கா. அப்போது உடனே அந்த ராஜா சொன்னார், மூக்கு மூந்துது மூக்கு மூந்துதுன்னு சொல்லி மூக்கை கட் பண்ணியே, மூக்குக்கு முன்னாடி அந்த கை தானே கீழே போய் எடுத்தது, எடுத்து தானே மூக்குக்கு போச்சு, அப்போ அந்த கையை வெட்டணும்னு உமக்கு தோணலை, இது எப்படி சிவன் சொத்தை எடுக்கலாம் அப்படின்னு அந்த ராணி கையை அவர் வெட்டிட்டார். இது எதுக்கு சொல்ல வந்தேன், இதை நான் பார்த்தா எக்ஸாஜரேஷன் மாதிரி தோணின்னு இருந்தது இல்லையா, அப்புறம்தான் தோணித்து, ஒரு மலரில் கூட கை வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அடுத்தது கற்பகாம்பாளுடைய கழுத்தில் இருக்கிற மாலையில் கை வைக்க மாட்டா, ஆபரணங்களில் கையை வைக்க மாட்டா, கோவிலில் கையை வைக்க மாட்டார், மலரில் கூட கையை வைக்கலை, கையை வைக்கக்கூடாது, சிவன் சொத்து குலநாசம் ஆகிடும் கை வச்சா. எல்லா ராஜாக்களும் ராணிகளும் எழுதி வச்சேன் எல்லாம், எல்லா ராஜாக்களும் ராணிகளும் தன் குடும்பம் குடும்பமாக பக்தாள்லாம் கபாலீஸ்வரா கற்பகாம்பாள் என் சொத்து உனக்குன்னு எழுதி வச்ச நிலம், நீச்சு, மாடு, வஸ்திரம், ஆபரணம், அவளுடைய தோடு, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்தா ஒவ்வொரு தூணுமே இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், இந்த ராணி கொடுத்தா, கிருஷ்ணதேவராயர் இப்படி கொடுத்தார், அந்த ராணி கொடுத்தா, இந்த ராணி. இப்போ மூக்கும் போயிடுது கையும் போயிடுது, யாருக்கு, இந்த பல்லவ நாட்டு ராஜாவனுடைய அரசி ராணிக்கு போயிடுத்துனதும் அந்த அம்மா என்னம்மா இப்படி பண்ணுவேன்னு கேட்கல, அவளும் ஒரு சிவபக்தையா, ஈஸ்வரா என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னதும் இந்த பக்கம் பல்லவ நாட்டு ராஜா கையை வெட்டிவிட்டு நிற்கிறார், இங்கே செருத்துணை நாயனார் மூக்கை வெட்டிவிட்டு நிற்கிறார், ரெண்டும் வெட்டுப்பட்டு நிற்கிறா இந்த அம்மா. அப்படி பட்டுன்னு பார்வதி பரமேஸ்வரால் காட்சி கொடுத்து, கவலைப்படாதையும் மூணு பேரோடைய பக்தியினுடைய சக்திக்கு நான் பிரசன்னம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி, திருவளர்மயில இறைவனின் அடிப்பணே சிறியனை அறிவிலியை அளவாய,
திருவளர் மயிலையில் இறைவனில் அடிபணி சிறியனை அறிவிலே ஐயாளவாயா. திருவளர் மயிலையில் இறைவனின் அடிபணி சிறியனை அறிவிலே ஐயாளவா. அகில ஜர பசுபதியாகிய அமலராபர அமலபராபர சதாசிவ. அகில ஜர பசுபதியாகிய அமலபராபர சதாசிவ. பகவ அபார நிரவதி கிருபாகர பரம கபாலி ஸ்வயம் பவ. பரம கபாலி ஸ்வயம் பவ. அகில சராசர பசுபதியாகியன் அமலராபர அமலபராபர பச்சை கொடி படர ஜட தேவதே தாட்சாயணி பக பச்சை கொடி படர ஜட அழகு முருகம் எழுதறிய துரியா தீர்த்த ஜடதி மிரதி வாக்கத. அழகு முருகம் எழுதறிய துரியா தீர்த்த ஜடதி மிரதி வாக்கத. மழுகுது பாலியே
தனி தனி வதம் அழகம் பாலிய கீர்த்தனம் திரு பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாட்டு. கபாலீஸ்வரரை பற்றி, திரு மயிலையில் இருக்கிற கபாலியே, உணம் உனை மறவாதருள் கபாலியே, உன்னை மறவாமல் இருக்கணும் அந்த ஜீவனத்தை மட்டும் எனக்கு கொடு. இந்த கழசிங்க நாயனார் பல்லவ நாட்டு ராஜா, அரசின்னு பார்க்கல, தம் மனைவின்னு பார்க்கல, யாராயிருந்தாலும் ஒரு மலர் ஒரு புஷ்பத்தில் கையை வச்சா கூட ஈஸ்வரன் சொத்தா இருந்தா கைய வெட்டு, ஈஸ்வரன் சொத்த முகந்தா மூக்க வெட்டு, ஈஸ்வரன் சொத்த பார்த்தா கூட கண்ணை வெட்டு. எனக்குன்னு பார்த்தா ஈஸ்வரனுக்கு அழகா இருக்கா, ஐயோ இன்னைக்கு எப்படி இருக்கா கற்பகாம்பாள், அதை பார்த்தாலே அந்த சாநித்தியமும் அந்த மூக்குத்தியை போட்டுன்னு ஜொலிச்சா எல்லாம் பார்க்கும் போதே அவ எப்படி இருக்கா அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணுமே தவிர இந்த மூக்குத்தி நம்ம போட்டுண்டா எப்படி இருக்கும்னா பாப்பா, அந்த அளவுக்கு நம்ம போய் அந்த அளவுக்கா நம்ம கீழே இறங்குவோம். அதனால சிவன் சொத்துல கையை வச்சா கையை வெட்டு, மூக்க முகந்தா மூக்க வெட்டுன்னு காண்பிக்கிற சரித்திரம் நாயன்மார்களுடைய சரித்திரம் அப்படின்னு செருத்துணை நாயனாரும் இந்த கழற்சிங்க நாயனார்